உறவுகளுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தவங்க, அக்கா தெருப்பு மறிச்ச விளாக் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த வீடியோ தான் இது. சீட்டுமாவும் அப்பவும் வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு காப்பு கட்டிட்டு வந்துட்டாங்க. முதல்ல மதியமே போயிட்டு காப்பு கட்டிட்டு வந்துருவாங்க. இந்த நெருப்பு வந்து மதியத்தில் அனல் ஊட்டுவாங்க, அப்படியே அனல் ஊட்டி அனல் ஊட்டி ஈவினிங் வரைக்குமே அதை வச்சுருப்பாங்க. சாமிங்க கிட்ட நெருங்கும் பொழுது தான் வந்து நெருப்பவே கலைப்பாங்க. சரி, அம்மனை பற்றி பார்க்கலாம். மாங்காளி அம்மன் கவுல் பசாரில் இருக்காங்க. இவங்க எங்கள் ஊரோட கிராம தேவதை. இவங்க கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டிங்கன்னா 3 வருஷம் வந்து நெருப்பு மெரிக்கணுங்க. அதாவது உங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா 3 வருஷம் நெருப்பு மெரிக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்ச ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு. அதனால அப்பாவும் சீட்டுமாவும் 3 வருஷம், இதோட 3வது வருஷம் நெருப்பு மெரிக்கிறாங்க. நம்ம ஊர் திருவிழா பார்த்தீங்கன்னா 5 நாள் திருவிழா. பூங்கரகம், அக்கினி செட்டி, பால் குடம் அந்த மாதிரி 5 நாளுமே சாமி வரும். 5வது நாள் தீ மிதிப்பாங்க. சாமி பார்த்தீங்கன்னா இந்த முறை சிவன்லாம் தலையில் வச்சுட்டு அழகுலாம் குத்தி நெருப்பில் இறங்கியிருந்தாங்க. எல்லா சாமியுமே நல்லாவே வந்து நெருப்பு மிரிச்சிருந்தாங்க. ஆத்தங்கரையில் சாமி கிளம்பி பூங்கரகம் அக்கினி செட்டியோட அனைத்து சாமிங்களும் 7 இலையை கட்டி வருவாங்க. முதல்ல பூங்கரகம் அக்கினியில் இறங்க, பின்னாடியே அக்கினி செட்டியும் அக்கினியில் இறங்குவாங்க. நம்ம சீட்டுமாவும் இந்த முறை பொறுமையாக மறிச்சிருந்தான். அப்போ அதை விட பொறுமையாக மறிச்சிருந்தாங்க. சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு பொறுமையாகவே போங்க, எந்த சாமியுமே வந்து வேகமாக ஓட வேண்டாம். அப்புறம் கடைசியாக வந்து 2 சாமிக்குமே ஆரத்தி எடுத்திருந்தாங்க. இதை விட 3வது வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்பாவோட ஸ்லோமோட வீடியோ முடிச்சு